நம்ம ஊரு வேலை நம்ம பிள்ளைங்களுக்கு தானே சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கல்ல. வாக்களிப்பேர் உதயசூரியன். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளருமான சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கடந்த காலங்களில் சுற்றுலா மற்றும் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நாட்டுப்புற பாரம்பரிய கலைகளை வளர்க்கும் நோக்கிலும், அவைகளை செய்து வரும் கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் வகையிலும் கண்காட்சிகள் மற்றும் கலை விழாக்கள் நடத்தப்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் புதுச்சேரி அரசு தற்போது எந்தவொரு செயல்பாட்டையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள இசை நாடகம் மற்றும் தெருக்கூத்து கலைஞர்களை பாதுகாக்க புதுச்சேரி அரசு எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ள சிவா, தற்போது பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒன்றிய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சகம் மூலம் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருவதாகவும், இக்கண்காட்சியில் உள்ளூர் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டனத்திற்குரியது என்றும் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் எட்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் விறுவிறுப்படைந்துள்ளன. வீரணன் என்பவரது நிலத்தின் அருகாமையில் முந்தைய அகழாய்வின் போது பெரிய கட்டிடத்தின் மேற்பகுதி கண்டறியப்பட்டது. கடந்த ஆறாம் கட்ட அகழாய்வின் போது கதிரேசன் என்பவரது நிலத்தில் அதன் தொடர்ச்சியும் கண்டறியப்பட்டது. எனவே கீழடியில் பெரிய அளவிலான கட்டிடங்கள் இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அகரம், கொந்தகை ஆகிய இரு இடங்களிலும் அரசு புறம்போக்கு நிலங்களில் அகழாய்வு பணிகள் நடைபெறவுள்ளன. அந்த இடத்தில் உள்ள கருவேல மரங்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஏழாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்ற இடத்தை நிரந்தரமான திறந்தவெளி அருங்காட்சியகமாக மாற்றும் பணியும் நடைபெற்று வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது கிணற்றின் மேல் தளம் உடைந்ததால் உள்ளே விழுந்து 13 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது விருந்தினர்களில் பெண்கள் சிலர் வீட்டிற்கு பின்னால் அமைந்திருந்த கிணற்றின் மேல் ஏறி நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பாரம் தாங்காமல் மேல்தளம் திடீரென இடிந்து விழுந்தது. இதில் மேல்தளத்தில் நின்று கொண்டிருந்த பெண்கள் அனைவரும் ஆழமான கிணற்றுக்குள் விழுந்தனர். 15 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் 13 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாக நிதி அமைச்சக ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் பெரிய நாடுகளில் வேகமான பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ள நாடு என்ற பெயரை இந்தியா பெற்றுள்ளது. கொரோனா ஏற்படுத்திய கவலைகளும் நிச்சயமற்ற தன்மையும் தணிந்த பிறகு நுகர்வு அதிகரிப்பு, தேவை உயரும் எனவும், அதனால் தேவையை பூர்த்தி செய்ய தனியார் துறை முதலீட்டை உயர்த்தும் அந்த சூழ்நிலை இந்திய பொருளாதாரம் வளர்வதற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில தான் கோயில் நலங்களை மீட்கிறது, கோயில் சீரமைக்க நிதி ஒதுக்குறதுன்னு இந்து அறநிலைத்துறை சிறப்பா செயல்படுறாங்க. கரெக்ட் மச்சான், உள்ளாட்சியிலே இவங்க ஆட்சியே வரட்டும், அதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. வாக்களிப்பேர் உதயசூரியன் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சின்னங்கள்.